அனைவருக்கும் வணக்கம். தற்போது மல்லர் பேராயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் எழுத்தாளருமான தமிழ் மாறன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் கோட்டை கருப்பசாமி கோவில் அந்த உரிமை வந்து மறுக்கப்பட்ட ஒரு நிலையில் அது குறித்த ஆய்வறிக்கை சமர்ப்பித்து தொடர்ச்சியாக போராடி வருவர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ இந்த கோட்டை கருப்பசாமி கோயில் என்ன நடந்தது? அதாவது 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது வந்து பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி புலம். அந்த ஊருக்கு பேர் வந்து அழகிய வீரபாண்டியபுரம். அதுதான் பின்னாடி பாஞ்சாலங்குறிச்சி என்கிற தெலுங்கு பாளையமாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம், நுட்பமான விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா, ஒரு 4-5 நூற்றாண்டுகளாக பாண்டிய ஆட்சி மரபுக்கு எதிராக நடந்த யுத்தத்தினுடைய கடைசி எண்டு தான் அந்த அழகிய வீரபாண்டியபுரம். அதுக்கு பிறகு வந்து பாண்டியர் ஆட்சிகள் எதுவும் இல்லை. அதுதான் கடைசி ஆட்சி புலம். கடைசியாக வந்து அவங்க அடிச்சுட்டு தான் அதை வந்து வீழ்த்திட்டு, பாண்டியர்களை வீழ்த்திட்டு அந்த நாயக்க பேரரசு வந்து கம்பளத்து நாயக்கர்களுக்குரியான ஒரு பாளையமாக உருவாக்குறாங்க. அந்த கோட்டை அழகிய வீரபாண்டியபுரம் கோட்டையில் இருந்தது தான் கோட்டை கருப்பசாமி. குறிப்பாக பாண்டிய மன்னர்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டு மரபினர். அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் வந்து கோட்டைக்கு வெளியவோ அல்லது உள்ளேயோ கருப்பசாமி வழிபாடு என்பது பாண்டியர்களுடைய எல்லா கோட்டைக்கு வெளியே இருந்திருக்கு. நிறைய ஊர்களில் இன்று மானாமதுரை போன்ற இடங்களில் கோட்டை கருப்பசாமி இருக்குது, அது வழிபாடு இருக்குது. குறிப்பாக தற்போது தேவேந்திரகுல வேளாளர் என்கிற பண்பாட்டு பெயரை கொண்டிருக்கக்கூடிய, வரலாற்று காலத்தில் இலக்கிய காலத்தில் மல்லர் என்று சொல்லப்படுகிற, பிற்காலத்தில் பல்லர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட குடும்பர்கள் காலாடி பன்னாடி இப்படி பல்வேறு சிறப்பு பெயர்களை, வரலாற்று சிறப்புமிக்க பெயர்களை கொண்ட இந்த சமூகத்துக்கு தான் அது வந்து பாத்தியப்பட்டதாக இருக்கிறது. கொண்டதான் அதை வழிபாடு. கொட்டைக்கருப்பசாமி வழிபாட்டில் முதன்மையான மக்களாக இவங்க இருக்கிறாங்க. இப்போ பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்க கோட்டை கருப்பசாமி அந்த பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டியர்களுடைய அந்த பாண்டிய படை வந்து அங்கே வந்து வேளாண்குடிகளாக இருக்கிறாங்க அந்த பகுதியில். அவங்க தேவேந்திரகுல வேளாளர் இவர்களுக்கு அது வந்து குலதெய்வம். கோட்டை கருப்பசாமி தான் குலதெய்வமாக இருக்குது. அப்போ குலதெய்வம்னா நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு ரெண்டு ஊருக்கு இல்லை, ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு அது ஒரு பொது திருவிழா நடக்கும். சித்திரை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ரெண்டு நாள். சரி, இந்த 2வது நாள் சனிக்கிழமை நடக்கிறது வந்து உலகின் முதல் தற்கொலைப்படை என்கிற போராட்ட மரபை நிறுவிய சுந்தரலிங்க குடும்பனுக்கான விழா அது. அந்த கோட்டை கருப்பசாமியை ஒட்டி இருக்கிறது சுந்தரலிங்கம் பீடம். ஓ, அங்கே இருக்குதா? இருக்குது. கருப்பசாமிங்கிறது சுந்தரலிங்கம் பீடம் தான். அந்த பகுதி மக்கள்லாம் அதை தான் சொல்கிறாங்க. இதை வந்து பேராசிரியர் தமிழவேல் வந்து தன்னுடைய நூல்லையும் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ இப்படி ஒரு வழிபாடு இருந்து வருகிற நிலைமையில் 1974 வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கெல்லாம் நினைவிடம் அமைக்கணும்னு சொல்லி கருணாநிதி அரசு வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு நினைவு கோட்டை கட்டுறாங்க. அப்போ அங்கே வந்து இந்த தெலுங்கு பாளையத்தை சேர்ந்த கட்டபொம்மனுடைய அந்த கம்பளத்து நாயக்கருடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஜக்கமாதேவிக்கு அங்கே ஒரு கோவில் இருக்குது. 1799 கட்டபொம்மன் வந்து கயத்தாறில் தூக்கிலிடப்பட்ட பிறகு, சரி, இந்த சுந்தர்லிங்க குடும்பம் தலைமையில் இவர்கள் பாண்டிய மன்னர் வழிவந்தவர்கள், பஞ்சபாண்டிய மன்னர் வழிவந்தவங்க. இவங்க போய் அன்னைக்கு ஓமத்துறையை வந்து சிறைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இவங்க போய் சிறை மீட்டு கொண்டு வந்து ஓமத்துறையை முன்னிறுத்தி இவங்க போர் செஞ்சாங்க. ஓமத்துறைக்காக போர் செய்யலை, சரி, பாளையத்திற்காக போர் செய்யலை. ஓமத்துறையை முன் வைத்து கொண்டு இந்த பாண்டியருடைய, இந்த வீழ்த்தப்பட்ட பாண்டியர்களுடைய குடிகள் மீண்டும் ஆங்கிலேயர்கிட்டருந்து மண் மீட்பு போராட்டத்தை நடத்தினாங்க. அதுக்கு ஊமத்துறை முன் வச்சு அதிர்ச்சிகரமாக தகவலாக இருக்கு. அதாவது ஆமாம், நீங்கள் கட்டபொம்மன் காலத்தில் வந்து நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பெரிய யுத்தம் நடக்கிற ஆவணங்கள் இல்லை. என்னையா சொல்கிறீங்க? ஆவணங்கள் எங்கே இருக்குது? இப்போ திரைப்படம்லாம் எடுக்கப்பட்டுச்சு வீரபாண்டி. அதெல்லாம் எல்லாமே ஒரு புனைவு தான். அவர்களுக்கு ஒரு புனைவு தேவைப்படுகிறது. இப்போ வெள்ளையத்தேவன் போன்ற அந்த கரெக்ட்லாம் வருது, அதெல்லாம் இருக்குது. அது வந்து புனைவா உண்மையான்னு கூட நிறுவ முடியாத சூழல் இருக்குது. மறவர்கள் எல்லாருமே வந்து அந்த தமிழ்வாணன் எழுதிய, லேனா தமிழ்வாணன் எழுதிய, தமிழ்வாணன் எழுதிய கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் புத்தகத்தில் மறவர் படைகள் எல்லாருமே
தெலுங்கர்கள் வந்து மறவர்களை பூரா வந்து தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் ஆட்சி அதிகாரம் கொடுத்து அங்கங்கே விலக்கிட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ பாண்டியர்களாக யார் இருந்து அங்கே போராடினா அப்படிங்கிற ஒரு ஆய்வை நோக்கி போனோம்னா இதில் இந்த குறிப்பு முக்கியமானது. அப்போ இதெல்லாம் வந்து ஆனால் சுந்தர்லிங்கத்தினுடைய வரலாற்று பாத்திரத்தை நீங்கள் அவதானிக்கணும். அவர் எப்போ வர்றாரு அப்படின்னா, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பிறகு ஊமத்துறையை வந்து சிறை மீட்டு கொண்டு வந்து ஊமத்துறை கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலருக்குமான போராட்டம் வந்து ஒரு எதிர்ப்பு போராட்டம் தானே கிடையாது. அங்கேயும் நீங்கள் ஒரு சிக்கல் இருக்கு. இவங்க எல்லாம் போர்த்துகீசியர்களுக்கு ஆதரவானவர்கள். கிழக்கிந்திய கட்டபொம்மன் போர்த்துகீசியர்களுக்கு கட்டபொம்மன் கட்டபொம்மனுடைய தந்தை இவங்கெல்லாம் போர்த்துகீசியர்களுக்கு ஆதரவானவர்கள். அதற்கான ஆவணங்கள்லாம் இருக்குது. ஆங்கிலேயர்களுக்கும் அவர்களுக்குமான முரண் என்னென்னா, போர்த்துகீசியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்குமான முரண் தான் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்திற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்குமான முரண். மற்றபடி இவங்க வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து பெரிய வீர போர் முழக்கம் அப்படி பண்ணாங்கங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை, சரியான ஆதாரங்கள் இல்லை. ஆதாரங்கள் இல்லை இல்லை. அப்புறம் கட்டபொம்மன் வந்து போர் புரியலை. என்னையா சொல்கிறீங்க, நிறைய போர் புரிஞ்ச மாதிரி வீரவசனெலாம் பேச மாதிரியெல்லாம் வருது. அதாவது ராமநாதபுரம் அரண்மனைக்கு பேச்சுவார்த்தைக்கு ஆங்கிலேயர்களுக்கு பேச்சுவார்த்தை, கப்பம் கட்டதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கூட போன அந்த பாண்டிய ஆபத்து உதவி படைகள் இருக்காங்கல்ல, அவங்க இருப்பாங்கல்ல, இவங்க கூட தானே இருந்துருக்குறாங்க, அரசை ஏற்றுக்குவாங்க. அப்படி ஒரு மரபு இருக்குது, தமிழ் மரபு இருக்குது. சரி, போகும்போது இவங்க தான் ஒரு வெள்ளைக்காரனை குத்திடுறாங்க, பாண்டிய மரபினர் தான். கட்டபொம்மன் குத்தலை? கட்டபொம்மன் குத்தலை. கட்டபொம்மன் குத்தினதா எந்த ஆதாரமும் இல்லை. இல்லை, அவங்க கூட சென்று ஆபத்து உதவி படை படைகள் வந்து படை வந்து குத்திடுது. ஓஹோ, குத்தி ஒருத்தரை கொன்றுதாங்க. அதில் இவர் தலைமறை போய் அதையும் சேர்த்து இவர் மேலே ஒரு குற்றம் சுமத்தி இவரை வந்து நெல் கொள்ளையடிச்சது தான் குற்றம் சுமத்தி தான் இவரை வந்து ஆங்கிலேயர்கள் படை கிழக்கிந்திய கம்பெனி நெருக்குது. அப்போ இப்படி போகும்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கட்டபொம்மன் யுத்தம் செய்ததாக எந்த குறிப்பும் இல்லை. கப்பம் கட்ட வந்து இவர் வந்து அங்கங்கே போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து இந்த ராமநாதபுரம் சம்பவம் நடந்துருது, இவர் தலைமறைவாயிடுறாரு. நேராக எங்கே போயிடுறாரு, புதுக்கோட்டைக்கு போயிடுறார். தொண்டைமான் புதுக்கோட்டைன்னு சொல்லுவோம்ல, சரி, அங்கே தொண்டைமான் தான் இவரை பிடிச்சு கொடுக்குறாரு. எட்டப்பன் கூட பிடிச்சு கொடுக்கல. அப்போ எட்டப்பன்ற ஒரு கேரக்டர் இல்லை, எட்டப்பன் பிடிச்சு கொடுக்கல. ஓஹோ, ஆனால் எட்டப்பனை எதற்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியலை. ஓஹோ, ஒருவேளை இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இடையில் சாதி முரண் இருக்குத மாதிரி தெலுங்கர்களுக்கு இடையில முரண் இருக்கலாம். எட்டப்பன் வகை இருக்கும், கட்டபொம்மன் வகை இருக்கும், இருக்கலாம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதை வந்து முரணா அதை வந்து முரணா பயன்படுத்தி எட்டபொம்மன் வந்து கெட்டவன், இவர் வந்து நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு பிம்பம் தான், பிம்பம் தான், அதை உறுதிப்படுத்த முடியல. இப்போ புலித்தேவன் மற்றும் மருது சகோதரர்கள் இவங்களோட ஒப்பிடும்போது கட்டபொம்மனுடைய போராட்டம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏன் கட்டபொம்மனை முன்னிறுத்துறாங்கன்னா, 1927 NS தேவதாஸ் நாயுடுன்னு கோயில்பட்டியிலேருந்து ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. சரி, அவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு பிம்பத்தை கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. ஓஹோ, அதுக்கு பின்னாடி தான் ஜெகவீரபாண்டியன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி வீர சரித்திரம் எழுதுறாரு. இதுக்கு மூலம் வந்து NS தேவதாஸ் நாயுடு. ஓஹோ, அப்போ இந்த ரெண்டு நூலையும் வச்சுட்டு நம்மால் வர்றாரு. யார் தெரியுமா, வட எல்லை போராளி மாப்போசி வாங்க. அவர் வந்து அவர் வசனம் எழுதுறாரு, கருணாநிதியெல்லாம் தாண்டி எழுதுறாரு. ஆஹா, ஓஹோ, பிரமாதம் பிரமாதம், ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். புலித்தேவனை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் குறிப்பிடுத்தாம கட்டபொம்மனை மட்டும் பிரம்மாண்டம் எழுதுறாங்க. அதை எடுத்து கொண்டு போய் சக்தி கிருஷ்ணசாமி ஒரு நாடகம் போடுறாரு. நாடகமேனி சக்தி சபாங்கிற நாடகமேனி அவர் நாடகம் போடுறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் போடுறாரு, அதில் தான் சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு. சரி, அந்த நாடகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து அதை படமாக்குறாங்க. பந்துலுன்னு பிஆர் பந்தல்னு சொல்லி வந்து அவர் வந்து படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆக்கிறாரு. கதை வசனங்கள் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு வந்து மக்கள் மத்தியில் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒரு மாபெரும் புரட்சியாளராக கொண்டு போய் சேர்த்துருது. இது ஒரு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு புனைவான பிம்பம். பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு பிம்பம் தான். இப்போ அவர் வந்து கட்டபொம்மன் வந்து வெள்ளையருக்கு வந்து வரி கொடுக்காம தானே இருந்திருக்காங்க. அது ஒரு ஆமாம், அது என்ன சிக்கல்னா, வரி கொடுக்காம இவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கெஞ்சுறாரு. ஆ, கப்பத்தொகையை குறைங்க, அப்படி கஷ்டமாக இருக்குது, பஞ்சமாக இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி அப்படி தான் வெள்ளக்காரனை தேடி போயிட்டே இருக்கிறாரு. அங்கங்கே சண்டைக்கெலாம் போகலை. உங்களுக்கு முற்றிலுமாக உன்னை கொடுக்க முடியாது வெளியேறு அப்படின்னு சொல்லலாம் சொல்ல, கடிதம் எழுதுறாரு பார்த்தீங்களா. கருணாநிதி வந்து கடிதம் எழுதிருப்பார். நிறைய ஈழத்தில் சண்டை நடந்துட்டு போய் கடிதம் எழுதுனாங்க. கடிதம் எழுதுனாம்பார், ஆமாம், மீனவர் சாகும்போது அப்படி தான் எழுதுறாங்க. சரி, கருணாநிதிக்கு யார் ரோல் மாடல் அப்படின்னா கட்டபொம்மன் தான் ரோல் மாடல்.
இவர் வெள்ளையருக்கு எழுதியிருக்காரு. வெள்ளக்காரனுக்கு எழுதியிருக்காரு. கிழக்கிந்திய கம்பெனிக்கு பல கடிதங்களை போட்டு அவர்களை திணறடிச்சிருக்கிறார். கடித அரசியல் கடிதத்தை வந்து ஒரு யுத்தமாதிரி நடத்திருக்கு. கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறது. சரி, இந்த வாரம் அந்த தரம் இந்த தரம் தயவு செய்யணும், தயவு செய்து அப்படின்ட்டு பூரா சரணாகதி தத்துவம். உங்கள் உண்மையுள்ள தங்கள் உண்மையுள்ள தங்கள் ஒன்று விசுவாசம் உள்ள ஊழியக்காரரு, அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு முன்னோடி கட்டவம் தான் சொல்றீங்க. கருணாநிதிக்கு கடித இலக்கியத்தின் முன்னோடி வந்து கட்டவம் தான். கருணாநிதி கிடையாது, கட்டவம் கடிதம் எழுதுகிற ஒரு அந்த அரசியலை வந்து சொல்லி கொடுத்தது வந்து கட்டபொம்மன் தான். ஆமாம், தமிழகத்திற்கு வழங்கிய பெருமை வந்து கட்டபொம்மனேஸ்வரம். இப்போ அந்த எந்த இடத்துல வந்து சுந்தரலிங்கம் வந்து வராரு அந்த இடத்துல? இப்போ கதைப்பாடல்கள் சொல்லுகிற கதைகள்லேருந்து ஒரு 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 இதுக்கு வரலாம். காலனும் நடுங்குவான் கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் பேரை கேட்டால் காலனும் நடுங்குவான். சரி, வெண்ணிக்கலாடி பேரை கேட்டால் காலனும் நடுங்குவான். காலனும் நடுங்குறாங்க அப்படின்னா ஒரு ஆளை பார்த்து பயந்து இல்லை, அந்த படையினுடைய நடவடிக்கையை பார்த்து அப்படி இருக்கும். அவர் ஒருங்கிணைக்கிற படை. ஆமாம், ஒரு கரந்தடி போர் முறைமாங்க. கொரில்லா அட்டாக்கெல்லாம் இவங்க தான் பண்ணுறது. கெரில்லா போர்மாங்க உலக அளவில், எங்கேருந்து வர்றா எங்கேருந்து தாக்கலான்னு தாக்குவது. அந்த இதில் வந்து கைதேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க பாண்டியர்கள். பாண்டியர்கள் இவர்கள். இவர் வந்து இன்னொரு விஷயம், பஞ்சவழிதி பாண்டியருடைய வழித்தோன்றல் தான். யார்? கட்டபொம்மன். பஞ்சவழிதி கட்டபொம்மன் சுந்தரலிங்கம். சுந்தரலிங்கம் சரி. இந்த சுந்தரலிங்கம் வந்து பஞ்சவழிதி பாண்டியருடைய ஓஹோ வழித்தோன்றர்கள். இந்த பஞ்சவழிதி பாண்டியர்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா மகாபாரதம் படிக்கணும். மகாபாரதத்துக்கும் பாண்டியருக்கும் ஏன்னா இவங்க போய் திருச்செந்தூர் பட்டி போய் அந்த வழியாக தான் வந்து பாளையங்கோட்டை போய் பாளையங்கோட்டையிலேருந்து இவங்க வந்து சிறையிலேருந்து ஊமத்துறையை அடித்து கொண்டு வராங்க. கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் ஊமத்துறையை முன்னிறுத்தி ஒரு யுத்தம் செய்கிறாங்க. பாண்டியர்கள் வந்து நேராக ஆங்கிலேயர்கள்ட்ட யுத்தம் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு கருவியாக ஊமத்துறையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கட்டபொம்மன் செத்ததுக்கு அப்புறம் ஊமத்துறை வந்து பெரிய தளபதி பாளையக்காரன் அப்படி இல்லை. அது ஒரு பிம்பம் தான். இவங்க ஒரு பிம்பத்தை கட்டுறாங்கல்ல, அதே மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க. ஊமத்துறையை முன்னிறுத்திட்டு ஒரே நல்ல கோட்டை கட்டுறதுல அது எப்படி கட்டுவாங்க? அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கம்பளத்து நாயக்கர்கள் போயிடுறாங்க, கோட்டை அடிச்சாச்சு, எல்லாம் தலைமறை ஆயிடுறாங்க. இருக்கிறது பாண்டியர்கள் தான். அந்த பகுதியில் வேளாண் குடிகளா இருக்கிறவங்க அவங்க வந்து யுத்தத்தை நடத்துறாங்க. யாரை வச்சு? ஊமத்துறையை முன்னிறுத்தி. இது ஒரு வரலாற்றில் வந்து ஒரு நேர் செய்து. ஆனா ஊமத்துறை வந்து ஊமத்துறை இறந்துறாரு, கொலை செஞ்சிடறாங்களா பாண்டியர்கள், அதாவது சுந்தரலிங்க தரப்புகள். இல்லை, அடி யுத்த காலத்தில் நிப்பாட்டிடுறாங்க. யுத்த காலத்தில் நிப்பாட்டி பின்னாடி இவங்க ஏற்கிறாங்க. ஆ, இவங்க பின்னாடி இருந்து ஆங்கிலேயர் வலுக்காங்க. ஓஹோ, அவங்க ஆங்கிலேயர் கோபம் போகிற ஊமத்திரம் மேலே குவியுது. சரி, இது ஒரு யுத்த தந்திரம், இது ஒரு நுட்பமான விஷயம், யுத்த தந்திரம். அதாவது இப்போ பின்னடைந்த பாண்டியர் அரசை மீட்கிறதுக்கான ஒரு போராட்டம்னு சொல்ல. போராட்டம் தான் இது, போராட்டம் தான். இவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, இதில் எழுத்து ஆவணங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஆங்கிலேயர் ஆவணங்களை பார்த்த பிறகு கட்டபொம்மன் இருக்கும்போது எந்த சண்டையும் பெருசாக நடந்ததாக எந்த குறிப்புகளும் இல்லை. ஆனால் அவர் தூக்கிலிட்ட பிறகு எப்படி நடக்கும்? கண்டிப்பாக அது வீழ்ச்சி பெறுது. அந்த அரசு முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, கோட்டைக்கட்டெல்லாம் இடித்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து கோட்டையை கட்டுறாங்க அப்படின்னா, ஆமாம், ஓமத்துறையை வச்சுக்கிட்டு கட்டியிருக்கிறது. ஓமத்துறையை ஒரு பொம்மையாக பயன்படுத்தி பாண்டியர்கள் போர் நடத்துகிறாங்க. போர் நடத்திருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி சரி, ஒரு ஒரு மாற்று பார்வை இதில் இல்லை. சுந்தரலிங்க வந்து மன்னன் அப்படின்னு கூட ஒரு ஏதோ இடத்துல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மை? அதுதான் சொல்லுங்கள். அதுக்கு ரெண்டு எவிடன்ஸ் நம்ம சொல்லலாம். ஒன்று, மன்னர்களுடைய கூட்டணியாக இருந்த தீபகற்ப கூட்டணின்னு சொல்லுவாங்க. சரி, மருது சகோதரர்கள் தலைமை வீர சங்கம்னு அதை சொல்லுவாங்க. அதில் இருக்கிறாரு பாயும்புலி பண்டாரவண்ணியனை இவர் பார்க்க போறாரு. கலைஞர் தன்னுடைய நாவலில் பதிவு பண்றாரு. சரிங்களா, சுந்தரலிங்க வந்து பண்டாரவண்ணியனை பார்க்க போறாரு. ஆமாம், ஈழத்துக்கு போறாரு. சரி, ஈழத்துக்கு ஒரு மன்னனை இன்னொரு மன்னன் தான் சந்திக்க முடியும். கண்டிப்பா சந்திக்க போறாரு. சரி சரிங்களா, அவர் என்னவா போறாருங்கிறத வந்து கருணாநிதி மறைச்சிட்டாரு. ஓஹோ, அதே மாதிரி கோபால் நாயக்கரை வந்து சந்திக்க போகிறார். திண்டுக்கல் கோபால் நாயக்கர் கன்னிவாடி மலையில் தங்கி இருக்கிறாங்க படைகளோட. சுந்தரலிங்கம் தான் போகிற. சுந்தரலிங்கம் தான் போகிற. இதையெல்லாம் வந்து எப்படி இவங்க பார்க்குறாங்க? இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒரு கற்பனைன்னு கூட இருக்கட்டுமே. சரி, கண்டிப்பாக இந்த கற்பனையை கூட அவர்களால் வந்து எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க கட்டி வச்சிருக்கிற பிம்பம் வேற மாதிரி கட்டவும் நீங்கள் சொல்கிறதுக்கும் எதாவது வேற மாதிரியில் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுடைய பெயரை வந்து நான் பயன்படுத்த முடியுமா? முடியாது. உங்களுடைய மரபு பெயரை பயன்படுத்த முடியாது. அது திருட்டா அல்லது திருட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு மரபு பெயரை பயன்படுத்துறது, இன்னொரு பயன்படுத்து பாண்டிய மரபுங்கிற பெயரை பயன்படுத்துறது, அது ஒரு வகையான திருட்டு தான்.
கண்டிப்பாக சரிங்களா. அப்புறம் ஆங்கிலேயர்கள் இவங்க மேலே முரண்பாடுக்கு இன்னொரு காரணம் வந்து இவங்க பூரா நெல் கடங்கிய குள்ள அடிக்கிறது அது இதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் ஆங்கிலேய அரசு வைக்கி கட்டபொம்மன் மேலே. ஆனால் இதில் என்னென்னா சுந்தரலிங்கம் என்கிற அந்த பாண்டிய அரசை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய மீண்டும் அந்த பாண்டிய அரசை கொண்டு வர நினைச்சவரை என்ன செஞ்சிட்டாங்க, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தன் முத்திரை குத்திடுறான். ஏன்னா கட்டபொம்மன்கிற பிம்பம் உதிர்ந்துடக்கூடாது. ஓஹோ, இந்த குடிகள் மேலே நிறைய முத்திரைகள் வைக்கிறாங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அரிசன் சொல்கிறாங்க, தலித்துன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயம் இல்லை, என்னென்ன பேரெலாம் சொல்கிறாங்க, எல்லா பேர்களுமே இந்த மக்களுக்கு பொருந்தாத பேராக இருக்குது. அதுதான் நம்ம வரலாற்றில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நெல்லாகரிகத்தை தோற்றுவித்த சமூகம், நதிக்கரையில் வந்து தமிழர்களுக்கான நாகரிகத்தை நிறுவிய சமூகம், மிகப்பெரிய மரபுகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே கட்டபொம்மனை உருவகப்படுத்துறதுக்கு தான் இந்த பிம்பங்கள் எல்லாம். ஆனால் இதெல்லாம் உடச்சி நாம் வந்து ஒரு வரலாற்றை வந்து நிறுவ வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து எழுத்துக்கள் ஆவணங்கள் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது, வாய்மொழி பரப்புகள் தான் வரலாறு. இவ்வளோ நேரம் சம தொலைக்காட்சிக்காக எழுத்தாளர் மல்லர் பேராயத்தினுடைய ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடியவர் பல்வேறு தகவல்களை நமக்கு சொன்னார். இவ்வளவு காலம் கட்டமைக்கப்பட்ட பொய்களை வரலாற்று பூர்வமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். தமிழ் சமூகம் இதை புரிந்து கொண்டு சமர் தொலைக்காட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.